ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் மகாலில் ஃபுல் ஃபார்மில் இறங்க தலைவன் இந்த முறை ஜிகிர்தண்டாவே திரும்ப கையில் எடுத்திருக்கானே, சம்பவம் வேற மாதிரி இருக்கும் போல அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஆல்ரெடி இருந்தது. இந்த நிலைமையில நேற்று ஜப்பான்லேருந்து நொந்து போய் வெளியே வந்தப்போ காதில் கேட்க முடிஞ்சது எல்லாமே இந்த படத்துக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். சரி நான் அப்படி இப்படியும் மேனேஜ் பண்ணி இன்னைக்கு மார்னிங் ஷோவில் உள்ளே போய் உட்காந்தா போலீஸ் செலெக்ஷனில் செலக்ட் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்துட்டு இருக்க ஒரு ஹீரோ, தான் பண்ணாத ஒரு கொலைக்காக பலியான மாதிரி தான் வாழ்க்கையை தொலைச்ச அவனுக்கு அந்த இன்னொரு ஹீரோவை கொள்றது மூலியமா இவனுக்கு இழந்து எல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒன்று அமையுது. அந்த இன்னொரு ஹீரோவை இவன் கொள்றதுக்கான வாய்ப்புமே இவனுக்கு அமையுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஓப்பன் பண்றாங்க. ஆனா வெல் தான் ப்ரொடியூசரோட ஆசைக்காக ஒரு பெரிய கேங்ஸ்டரோட கதையை படமா பண்ணுன்ற ஆசையில் இறங்குற ஹீரோ ஒரு பக்கம், சடனாக சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணுன்ற ஆசை வந்து வில்லன் ஒரு பக்கம், இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த தேவை பூர்த்தி அடைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு மட்டுமே கதையை நகர்த்தி இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமேக்ஸும் கொடுத்துருப்பாங்க அங்கே. இன்ஃபேக்ட் அது ஒரு சீரியஸ் டோனில் ஆரம்பித்து அப்புறம் ஒரு காமெடி டோனில் முடிஞ்சிருக்க படமாக இருக்கும். அந்த சப்ஜெக்டான டிரான்சிஷனையுமே கூட நம்மளால் அங்கே ரசிக்க முடிஞ்சிருக்கும். சரி அந்த படத்தை விடுங்களேன், எந்த படமாக இருந்தாலும் எதை கதைன்னு சொல்லி அவங்க ஓப்பன் பண்ணுறாங்களோ அதை வச்சு அந்த கதையை நகர்த்துறதும் அதை வச்சு கிளைமேக்ஸ் பண்ணுறதும் தானப்பா உலக வழக்கம். ஆனால் இங்கே இந்த டைரக்டர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் வளர்ற ஹீரோ அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கதை என்னவா இருக்குமோ அதை கொண்டு வந்து இங்கே உள்ள திணிக்க முயற்சி பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர். அதாவது அந்த உடலை ஜிகிர்தண்டா அப்படிங்கிற இந்த தலைவுடன் இணைச்சிருக்காரு இந்த டைரக்டர். ஆனால் இங்கே அது கதையில் கன்ஃபார்ம் கொலை தான். ஏன்னா படம் ஆரம்பிக்கிறது நகர்றது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இருந்தது. இன்ஃபேக்ட் வேற ஒரு காலகட்டத்தில் அந்த ஜிகிர்தண்டா வைப்பிலே போகிற மாதிரி அப்படியான ஒரு ஃபீலோடு தான் கதை ஓப்பன் ஆகி நகர்றது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில காட்சிகளில் தோய்வுங்கிறது இருந்தாலும் கூட இன்ட்ரவல் வரையிலையும் கூட படம் பிரமாதமாகவே போயிட்டு இருந்தது. ஆனால் சரி அங்கே போல இங்கேயும் செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு டேர்ன் அடிப்பானுங்கன்னு எதிர்பார்த்தா இவனுங்க ஒரேடியாக டேர்ன் அடிச்சிட்டானுங்க. அங்கே தான் அந்த கொலையை பண்ணியிருக்காரு டேரக்டர் சுப்பராஜ். கொலகாரா கொலகாரா. இதில் ஹைலைட் என்னென்னா தலையோட நிப்பாட்டிடாமல் வாழ்லையுமே ஜீவிதண்டாவும் தெளிச்சது தான். அதுதான் அந்த ட்ரிபிள்எக்ஸ் மேட்டர். பட் காட்சியாக அது செம்ம ஒர்த்தாகவே இருந்தது. அவ்வளோ நேரம் பட்னி கிடந்ததுக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஃபீல் அந்த போர்ஷனுங்கிறது கொடுத்தது. ஸோ அந்த வகையில் அது ஓகே. அப்புறம் மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். லக்கிலி அவருக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டர் ஒன்று மாட்டியிருக்கு. அண்ட் அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் இந்த படத்தில் மாஸ்டர். எஸ் ஜே சூர்யா அவங்க பண்ணியிருக்க கேரக்டருக்கு அந்தளவுக்கான ஸ்கோப்புங்கிறது இல்லை, பட் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அவருமே அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். இது தனி டெக்னிக்கலாகவுமே படம் கொஞ்சம் ஹையாகவே தான் நின்னது. ஒரு சில இடங்கள்ல அந்த கலர் கிரேடிங் ஒரு டல்லான ஃபீலையே தான் கொடுத்துக்கிட்டே இருந்தது. த்ரூ த ஃபிலிம் ஒரே மாதிரியான கலர் டோனை தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அதுவே ஒரு சில இடங்கள்ல அந்த ஒரு மந்தமான ஃபீலிங் கொடுத்துட்டு தான் இருந்தது. டெக்னிக்கலாக மித்தபடி பெருசாக குறை சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்சுவலாக அந்த அசால்ட்ஸ் எதுக்கான ஐகானிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ எளிதில் யாரும் மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இந்த படத்தோட ஆரம்பத்தில் இருந்தே அதுலேருந்து உருவி போட்ட மாதிரி ஒரு பிட்டு ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. செம்ம காண்டாச்சு, ஒன்று அதே போடுங்க இல்லைன்னா புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கான ஒரு பக்காவான பேஸ் ஒன்று செட் பண்ணி இன்டர்வலில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பயங்கரமாக பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இன்டர்வல் காட்சி எலிவேட் பண்ணி கொடுத்தது. இது இல்லாமல் படம் ஓவராலாக நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது தாண்டி சொன்னது போல் அந்த ட்ரிபிள்எக்ஸுக்கான லீடு அவங்க கொடுத்துருந்த விதம் கொஞ்சம் ஆறுதலாகவே இருந்தது. இவங்க என்ட்ரியில் ஒரு போர்டு ஒன்று வச்சுட்டு அப்புறம் சம்மந்தமே இல்லாதக்குள்ளே போய் சுற்றுன்னு சுற்றி கடைசியில் எக்ஸிட்டுக்கு வர்றப்போ திரும்ப அந்த என்ட்ரியில் உள்ள போர்டு எடுத்து மூஞ்சி மறைச்சிட்டு போன ஃபீல் தான் கொடுக்குது. சம்மந்தமே இல்லாதக்குள்ளே போய் இப்போ படத்தோட லென்த்தை தான் இவங்க இழுவையாக எழுத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது இந்த படம். இவங்க ஆக்சுவல் கதையாக ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்குள்ளே இந்த 3 மணி நேரத்தை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தா கூட படம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிருக்கும். அந்த 3 மணி நேரம் நமக்கு ஒரு பெரிய ஹெக்டிக்காக தெரிஞ்சிருக்காது. சொன்னது போல் இடையில சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. அது கார்த்திக் சூப்பராஜ் ஏன் அப்படி பண்ணுறாருங்கிறது புரியலை. ஆல்ரெடி ஜெகமி தந்திரமில் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்தது. பட் அது அவருக்கு க்ளோஸ் டு ஹார்ட் ஃபிலிம்ன்றது, அதை விட்டுருங்க. இங்கே கண்டிப்பாக இவங்க செட் பண்ண அந்த மூடுக்கும் இவங்களே அந்த நீங்கள் லீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத ஆணி மாதிரி தான் தெரிஞ்சது இடையில வர்ற கதையெல்லாம். பட் ஓகே, ஆரம்பத்தில் அங்கங்கே ஓட்டிருந்தாலும் கடைசியில் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து விட்டுறாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த படம் ஒன்ஸ் வாட்சுக்கு ஒர்த்தாக தான் எனக்கு படுது. அந்த லென்த்தை மட்டும் ஸ்டில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றின உங்களோட தச்சை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.